மெகா டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கம். மகளிர் நலம், பெண்களுக்கான பல பிரச்சனைகளை பற்றி பார்த்துட்ருக்கோம். இன்று குழந்தையின் மேல மன அழுத்தம், அதாவது ஸ்ட்ரெஸ். இப்போ எல்லாருக்கும் ஒரு ஐடியில் ஒர்க் பண்ணுறாங்க, ஒர்க்கிங் பீப்புள் எல்லோரும் சொல்கிற விஷயம், டாக்டர் ரொம்ப ஸ்ட்ரெஸ், இந்த ஸ்ட்ரெஸ் தான் என்னோடய ரீசனாக குழந்தையின்மைக்கு அப்படின்ற பல டவுட்டு குழந்தையின்மை பாதிக்கப்பட்ட தம்பதியினர்களுக்கு இருக்குது. மன அழுத்தம் குழந்தையின்மை உருவாக்குறதா, இல்லை குழந்தையின்மை ஏற்பட்டதுனால மன அழுத்தம் உருவாகிறதா என்பது ஒரு பெரிய ஆர்கியூமெண்ட் இருக்குது. ஏன்னா பல நேரங்களில் ஒரு மன அழுத்தத்தை வரையறுக்கிறதுக்கு எப்படி அந்த மன அழுத்தத்தை எஸ்டிமேட் பண்ணுறது, எப்படி இந்த ஒரு பெண்ணோ இல்லை ஒரு தம்பதியினரோ மன அழுத்தத்தினால் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற வரையறுப்புக்கான முறைகள், அதை வந்து அசஸ் பண்ணுற முறைகள் வந்து நான் பல நேரத்தில் ஒரு ப்ராப்பராக இருக்கிறதில்ல. ஸோ இந்த வகையில் குழந்தையின்மை ஒரு மன அழுத்தத்தை உண்டாக்குதா, இல்லை மன அழுத்தத்தினால குழந்தையின்மைங்கிறது நிறைய நேரங்களில் வித்தியாசம் பார்க்க முடியாது. ஆனால் பல ஆய்வுகளும் ப்ரூவ் பண்ணப்பட்ட விஷயம், ஒரு தம்பதியினருக்கு குழந்தையின்மை அப்படின்னு ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னா, வந்து உதாரணத்துக்கு ஒரு ஆணுக்கு வந்து ஒரு விந்தணுக்கள் எண்ணிக்கை ரொம்ப குறைவாக இருக்குது, விந்தணுக்கள் கருத்தரிப்பதற்கு ரொம்ப டிஃபிகல்ட்டி வர்ற ஒரு லெவல் இருக்குதுன்னு பார்க்கும்போது, ஒரு கேன்சர் பாதிக்கப்பட்ட ஒருத்தருக்கு எப்படி ஒரு ஃபீலிங் வருமோ அந்த அளவு மன பாதிப்பு உண்டாக்குதுன்னு சொல்லி ஒரு ஆய்வு சொல்கிறது. இது வந்து ரொம்ப வருத்தத்தக்க விஷயம். அதே மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா, இந்த ட்ரீட்மெண்ட்டில் இருக்கிற தம்பதியினால் இப்போ 100 தம்பதியினர் எடுத்துக்கிட்டிங்கன்னா, 30-60% ஒரு மன அழுத்தம் ஏற்படுகிறது. இந்த மன அழுத்தம் என்ன மாதிரி ஒரு உணர்வுகளாக, முதல்ல அவங்களுக்கு என்ன ஒரு குழந்தையின்மை வந்துட்டு அவங்களுக்கு வந்து ஏதோ ஒரு கில்ட், தனக்கு ஏதோ ஒரு பெரிய ஒரு இழப்பு வந்துருச்சு, ஒரு தன் வந்து ஒரு நார்மலான பெண்ணோட ஒரு குறைவானவங்க, ஒரு தாழ்மையானவங்க, அவங்களோட இமேஜ், அவங்க செல்ஃப் எஸ்டீம், அவங்களோட ஒரு ஷேம், கில்ட், இதெல்லாம் அவங்கள வந்து பலவிதமான மன அழுத்தத்துக்குள்ளே, ஒரு குழப்பத்துக்குள்ளே, ஒரு டிப்ரெஷன், ஆங்ஸைட்டி, படப்படப்பு, பய உணர்வு, இந்த மாதிரி பலவிதமான மன அழுத்தங்களுக்கு உட்படுகிறாங்க. ஸோ இந்த குழந்தையின்மைங்கிறது ஒரு இயற்கையாக நடக்கிற விஷயம், குழந்தை பேர். இந்த இயற்கையாக நடக்கிற விஷயம் நமக்கு நடக்கலைன்னு சொல்லும்போது அவங்களால அதை அக்செப்ட் பண்ணிக்கிறதுலே நிறைய நேரங்களில் கஷ்டம் இருக்குது. அதனால தான் பல நேரங்களில் அவங்களுக்கு ஒரு பயம் ஏற்படுகிறது, சிலருக்கு இது வந்து ஒரு தாழ்வு மனப்பான்மை உருவாக்குறது, சிலருக்கு இது வந்து ஒரு இழப்பு, ஒரு பெரிய ஒரு தவறான விஷயம், தனக்கு நடக்கப்பட்ட கொடுமை மாதிரி அவங்க நினைக்கிறாங்க. இதில் உற்றார் உறவினர் சூழல் சுற்றுப்புறங்களில் உள்ளவங்களுடைய கேள்விகள், அவங்களுடைய பதில்கள், அவங்களுடைய கமெண்ட்ஸ், இதெல்லாம் கேட்கும்போது இன்னொரு மன அழுத்தம் ஏற்பட்டு பெரிய அளவில் பாதிப்பு உருவாகிறது. ஸோ அந்த வகையில் ஒரு தம்பதியினருக்கு ஒரு குழந்தையின்மை இது ஒரு காரணம், உனக்கு வந்து குழந்தை பிறக்க இயற்கையில் முடியாது, இல்லை ஒரு பிரச்சனை இருக்குது, ஒரு கருக்குழாய் அடைப்பாக இருக்குது, ஒரு கருமுட்டை வளர்ச்சியில் பிரச்சனை இருக்குது அப்படின்ற ஒரு விந்தணுக்கள் குறைபாடு இருக்குது அப்படின்ற ஒரு டயக்னோசிஸை டாக்டர் சொல்லும் பொழுது, அவர்கள் கேன்சர் பாதித்த பேஷண்ட்க்கு ஏற்படுற உணர்வு அளவுக்கு மன அழுத்தம் ஏற்படுகிறது. ஸோ பல நேரங்களில் இந்த வகையான ஆய்வுகளில் ஒரு நார்மல் தம்பதியினர் குழந்தையின்மை ஒரு ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட்டுக்கு போவதற்கு முன்பு, குழந்தையின்மை பாதிக்கப்பட்டிருக்குன்றத தெரிவதற்கு முன்பு இருந்த மன அவங்களுடைய மனதில் உள்ள சில கருத்துக்களையும், குழந்தையின்மை பாதிக்கப்பட்டு ஒரு ட்ரீட்மெண்ட் சிகிச்சை முறைக்கு செல்கிற ஒரு குழந்தையின்மை தம்பதியினராக இருக்கும் பொழுது அவங்களை எதிர்நோக்கிற மன அழுத்தத்தையும் பல வரையறை முறைகளை சில காக்னிட்டிவ் ஃபேக்ட்ஸ் வச்சு பார்க்குறாங்க. அந்த வகையில் இந்த ஃபேக்ட்ஸ் பார்க்கும்பொழுது இவங்க கண்டுபிடிக்கப்பட்ட விஷயம் என்ன அப்படின்னா, பொதுவாக 40-59% தம்பதியினருக்கு மன அழுத்தம் ஏற்படுகிறது. அதுலேயும் வந்து குறிப்பாக இப்போ ஒரு குழந்தையின்மை பாதிக்கப்பட்டவங்களை வந்து ஒரு IVF ட்ரீட்மெண்ட் சொல்கிறோம், ஒரு அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் ஏஆர்டி ட்ரீட்மெண்ட் தர்றோம், சிலரை இக்ஸி பண்ணணும்னு சொல்கிறோம், குழாய் அடைப்பாக இருக்க உங்களுக்கு IVF தான் முறை வேணுன்ற நவீன சிகிச்சை முறைகள் சொல்லும் பொழுது, இதனால் ஏற்படுற மன அழுத்தம் கிட்டத்தட்ட 30-48% இந்த IVF ட்ரீட்மெண்ட் எடுக்கிற பெண்களுக்கு, ஆண்களுக்கு பலருக்கும் மனோ தத்துவ விதத்தில் ஏதாவது ஒரு மன வியாதிகளும் எதிர்நோக்குறாங்க, மன வியாதிகள்னால கஷ்டப்படுறாங்க, முக்கியமாக டிப்ரெஷன், எல்லாருக்கும் இருக்கிற விஷயம் கவலை, தாழ முடியாத கவலை, அடுத்து பயம், ஒரு ஆங்ஸைட்டி, குழந்தை பிறக்குமா, இந்த ட்ரீட்மெண்ட் சக்ஸஸ் ஆகுமா, இந்த ட்ரீட்மெண்ட்டில் எவ்வளோ விளைவுகள் வரும், டாக்டர் இத்தனை பர்சன்டேஜ் தான் சொல்லியிருக்கிறாங்க, இது எப்படி சக்ஸஸ்ஃபுல் ஆகுமா, இவ்வளோ செலவுகள் ஆகிறது, அடுத்து என்ன பண்ணுவது அப்படின்ற பலவிதமான மன அழுத்தம். இதுலேயும் ஒரு கருத்து அரிச்சிட்டாலும் அதை விட பயம், குழந்தை ஆரோக்கியமாக இருக்குமா, நிறை மாதத்தில் பிறக்குமா, குறைபாடு இருக்குமா, இந்த மாதிரியான பலவிதமான சிக்கலான சிந்தனைகளும் இவங்களுக்கு பலவிதமான மன அழுத்தத்தை உண்டாக்குறது என்று பல ஆய்வுகளும் ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஒரு கிட்டத்தட்ட ஒரு பெரிய ஸ்டடி யூரோப்பில் பண்ண ஸ்டடியில், 27-57% ஆஃப் த கப்பலுக்கு டிப்ரெஷன் இருக்குது, 40-52% ஆனவங்களுக்கு ஆங்ஸைட்டி, படபடப்பு, மன அதைரியம், பலருக்கும் நெகட்டிவ் ஃபீலிங், அதாவது ஒரு
தாழ்வு மனப்பான்மை. தான் எப்பொழுதுமே வந்து தன எதுக்குமே லாயக்கு இல்லாதவங்க, நம்ம எதுக்குமே மனிதனாக வாழ்வதற்கு தகுதியே இல்லாதவங்கன்ற தவறான நெகட்டிவ் ஃபீலிங் இவர்களிடையே இருக்கிறது. இதெல்லாம் வந்து பல ஆய்வுகளும் கண்டுகொண்ட விஷயம் வந்து இவங்களுக்கு தேவை ஒரு நல்ல ஊக்கமான, உற்சாகமான, நல்ல பாசிட்டிவ் கொடுக்குற தாட்ஸ். இது வந்து இவர்களுக்கு நிறைய குறைவாக இருக்கிறது பல நேரங்களில். அதனால தான் இந்த மாதிரி சிகிச்சை முறைகள் எடுக்கிற தம்பதியினருக்கு இந்த மன அழுத்தத்தை நீக்குவதற்கு ரீட்ராஸ்பெக்டிவாக பல ஆய்வுகளும் சொன்னப்பட்ட விஷயம் என்னென்னா, இவர்களுக்கு மெடிடேஷன், யோகா, ரேக்கி மற்றும் இந்த குளோப் ஒரு குழுக்களாக சேர்ந்து அவங்களுக்கு ஒரு மன அழுத்தத்தை குறைவதற்கான சில பயிற்சி முறைகள், இவற்றை எடுக்கும் பொழுது இவர்களுக்கு இந்த மன அழுத்தம் குறைவாகி கருத்தரிப்பதற்கு வாய்ப்புகள் உண்டாகிறது. ஸோ கருத்தரித்த பெண்களில் அவருடைய மன அழுத்த சதவீதத்தை செக் பண்ணும் பொழுது குழந்தை பேர் பெற்ற தம்பதியினருக்கு இந்த மன அழுத்த குறைவு, அதனால் ஏற்பட்ட பாதிப்பு குறைவாக இருக்கிறது. வேற இந்த குழந்தையின்மை சிகிச்சை முறையில் தோல்வி அடைந்த ஃபெயிலியர் ஆனவங்களுக்கு இந்த மன அழுத்தம் ரொம்ப அதிகமாக இருக்குது என்பதை சில ஆய்வுகள் ப்ரூவ் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது, ஒரு குழந்தையின்மை பாதிக்கப்படுறவங்களுக்கு குழந்தையின்மையினால் மன அழுத்தம் ஏற்படலாம். அதற்கான தீர்வு அந்த மன அழுத்தத்தை குறைவாக்கும் பொழுது பல நேரங்களில் குழந்தை பேர் பெறுவதற்கு வாய்ப்புகளையும் அதிகரிக்கிறது. ஸோ குழந்தையின்மை பாதிக்கப்பட்ட தம்பதியினர் கண்டிப்பாக மன அழுத்தத்தை குறைப்பதற்கு மெடிடேஷன், யோகா, ரிலாக்ஸேஷன் எக்ஸசைஸ், தேவைப்பட்டால் நல்ல மியூசிக் கேட்பது, நல்ல உரையாடல் பண்ணுவது, நல்ல பாசிட்டிவ் திங்கிங்கான சில விஷயங்களை பேசுவது, கடவுள் நம்பிக்கைப்படி பூஜைகள், இந்த மாதிரியான விஷயங்களில் ஈடுபடுத்தும் பொழுது பலவிதமான நல்ல விஷயங்கள் அவங்க மனதில் ஏற்பட்டு இந்த நெகட்டிவ் ஃபீலிங்கை சப்ரஸ் பண்ணுவதற்கு மிக முக்கியமான விஷயமாக கருதப்படுகிறது. ஸோ குழந்தையின்மை கண்டிப்பாக மன அழுத்தத்தை உருவாக்குறது. மன அழுத்தம் பாதிக்கப்பட்ட பெண், இதில் வந்து நம்ம டிப்ரெஷனோ ஒரு டிப்ரெசிவ் ப்ராப்ளம் இருக்கிற பெண்களுக்கு குழந்தையின்மைங்கிறது எந்த அளவில் பாதிப்பை அதிகப்படுத்துகிறது என்றால், பொதுவாக இந்த மன அழுத்தத்தை எப்படி அவங்க கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னா, பல நேரங்களில் அமெரிக்காவில் ஒரு ஸ்டடி பண்ணாங்க. அதாவது அவங்களோட சலைவால செக்ரீஸ் ஆகிற ஆல்ஃபா அமிலேஸ்னு ஒரு ஹார்மோன் இருக்குது. அந்த ஹார்மோன் வந்து பொதுவாக ஸ்ட்ரெஸ், ஆங்ஸைட்டியில் அதிகமாகும். இதனை எடுத்து பரிசோதித்து இந்த ட்ரீட்மெண்ட்டில் இருக்கிறவங்க, ப்ரெக்னென்ட் ஆனவங்க, அந்த ட்ரீட்மெண்ட்டில் அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறவங்க, நார்மலாக இருக்கிறவங்க, இந்த மாதிரியான பலவிதமான குரூப் ஆஃப் பீப்புளை கம்பேர் பண்ணும்பொழுது பொதுவாக குழந்தையின்மை சிகிச்சை முறையில் இருக்கிறவங்களுக்கு இந்த ஆல்ஃபா அமிலேஸ் லெவல் ரொம்ப அதிகமாகி மன அழுத்தம் அதிகமாக இருப்பதை உறுதி செய்தது. இதுவே குழந்தை பேர் பெற்ற தம்பதியினர்கிட்ட இந்த லெவல் அழகாக குறைவாகிறது. ஒரே பெண்கிட்ட இந்த ப்ரெக்னென்சி வருவதற்கு முன்பு ஏற்பட்ட மன அழுத்தத்தை விட ப்ரெக்னென்சி டெலிவரி ஆன பிறகு ஏற்படுற அந்த லெவல் ரொம்ப குறைவாக இருக்கிறது என்று பலவிதமான ஆய்வுகளும் உறுதி செய்திருக்கு. சில பெண்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு கார்டிசால் லெவல் சொல்லுவோம், அதுதான் ஒரு மன வேகத்தையும் மன அழுத்தத்தையும் ஒரு படபடப்பையும் உருவாக்குற சில ஹார்மோன். இதை வந்து 3 மந்த்ஸாக செக் பண்ணாங்க இந்த இன்ஃபர்டிலிட்டி ட்ரீட்மெண்ட்டில் இருக்கிற தம்பதியினருக்கு. அவங்க கண்டுபிடிக்கப்பட்ட விஷயம் வந்து இந்த ஹார்மோன் லெவல் பொதுவாக அதிகமாக இருக்கிற தம்பதியினருக்கு ப்ரெக்னென்சி வருவதற்கான டைம் டு ப்ரெக்னென்சின்னு சொல்லுவோம். நீங்கள் ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கிறோம், ப்ரெக்னென்ட் ஆகிறாங்க, இந்த டைம் டு ப்ரெக்னென்சி வந்து ரொம்ப ப்ரொலாங்டாக இருக்குது. அப்போ அவங்களுக்கு அழுத்த மன அழுத்தம் அதிகமாகி இந்த ஹார்மோன் இம்பேலன்ஸ் ஏற்பட்டு அந்த ஹார்மோன் இம்பேலன்ஸ்னால் முட்டைகள் வளர்ச்சி கருதாக்கப்பட்டு அதனால் இந்த பெண்கள் மனசில் கஷ்டப்படுற எண்ணிக்கை இன்னும் அதிகமாகிவிட்டது. ஸோ இந்த வகையில் ஒரு மன அழுத்தம் என்பது ஹார்மோன் மாறுதல்களை உருவாக்கலாம், அதனால் குழந்தை பேர் வருவதையும் தடுக்கலாம், அந்த ப்ரெக்னென்சி வருகிற டைம் கேப் அவங்க ட்ரீட்மெண்ட்டோட சிகிச்சை முறைகளுக்கும் இது ஒரு பெரிய தடையாக இருக்குன்றது பல ஆய்வுகளும் உறுதி செய்திருக்குது. ஸோ இதில் ஒரு முக்கியமான விஷயம், நிறைய பேர் கேட்குற விஷயம், சரி டாக்டர் இங்கே கன்சீவ் ஆகிறதுன்னு சொல்கிறீங்களே, மிஸ்கேரேஜ் ஆகிறதுக்கும் இது ஒரு மன அழுத்தம் காரணமாக இருக்கலாமா அப்படின்னு பார்த்தா, இதில் ரெண்டு விதமான ஸ்டடீஸ் அமெரிக்காலேயும் சரி யூகேலையும் இதுக்கான இது ஒரு சிகிச்சை முறைகளில் அவங்க கண்டுபிடிக்கப்பட்ட முக்கியமான விஷயம், கண்டிப்பாக மன அழுத்தம் அதிகமாக இருக்கிற பெண்கள் கருத்தரிக்கும் பொழுது மிஸ்கேரேஜ் ஆவதற்கு அதிகமான வாய்ப்புகள் ஏற்படுகிறது. இதற்கு ஒரு முக்கியமான காரணம் இந்த மன அழுத்தத்தின் நேரத்தில் ஏற்படுற சில ஹார்மோன் சேஞ்சஸ் அதிகமாகி சுகர் லெவல் அதிகமாக்குறது, பல நேரங்களில் இது ஒரு ஹார்மோன் இம்பேலன்சஸை உருவாக்கி கரு வளர்ச்சியையும் பாதிக்கிறது அப்படின்றத உறுதி செய்திருக்காங்க. ஸோ இந்த வகையில் மிஸ்கேரேஜ் ஆகிற பெண்களுக்கும் பலருக்கும் நம்ம சொல்கிற முக்கியமான விஷயம், மன அழுத்தம் அதிகமாகும் பொழுது பல நேரங்களில் குறை பிரசவம், கருக்கலைப்பு, கரு சிதைவு இதெல்லாம் கூட ஏற்படலாம். ஸோ சில பெண்களுக்கு திரும்ப திரும்ப மிஸ்கேரேஜ் ஆகும். இப்படிப்பட்ட பெண்களுக்கு அந்த ப்ரெக்னென்சினால ஒரு பயம் வந்துடும். இந்த பயம் உணர்வு அதிகமாகிற பெண்களுக்கு அபார்ஷன் ரிஸ்க்கும் அதிகமாகிறது.
ஸோ பல நேரங்களில் இந்த கார்டிசால் லெவலோட மாற்றங்கள்னால சுகர் வேரியேஷன்ஸ்னாலே சில நேரங்களில் இந்த மாதிரி மிஸ்கேரேஜஸும் ஏற்படலாம். ஸோ குழந்தை பேர் பெறுவதற்கும் இது ஒரு தடையாக இருக்குது. குழந்தையின்மை பாதிக்கப்பட்டு குழந்தை பேர் பெறும்பொழுது ஏற்படுற ப்ரெக்னென்சி காம்ப்ளிகேஷன்ஸும் இந்த மன அழுத்தத்தினால அதிகமாகிறது. ஸோ மன அழுத்தம் குறைவாவது என்ன விதத்தில் பாசிட்டிவ் கோரிலேஷன் உண்டாக்குறது என்பதை பல ஆய்வுகள் இதை ப்ரூவ் பண்ணியிருக்குது. உதாரணத்துக்கு, அதாவது இந்த ரெக்கரண்டாக மிஸ்கேரேஜ் ஆகிற பெண்களுக்கு சில பயிற்சி முறைகள், மன அழுத்தம் குறைவாக்கிறதுக்கான பயிற்சி முறைகளை கொடுத்து அதன் பின் அவங்க கருத்தரிக்கும் பொழுது கர்ப்ப காலத்தில் அவங்களுக்கு அந்த மன அழுத்தம் குறைவாகும் போது கர்ப்பகாலம் ஸ்மூத்தாகி நல்ல முறையில் பிரசவமாகுவது ப்ரூவ் பண்ணப்பட்டிருக்கிறது. இதுவே மன அழுத்தம் அதிகமாக இருக்கிற பெண்களுக்கு, இந்த சிகிச்சை முறைகள் இல்லாத பெண்களுக்கு மிஸ்கேரேஜ், குறைப்பிரசவம், குறைமாதத்தில் வலி வருவதெல்லாம் அதிக அளவில் ஏற்பட்டு குழந்தை இழப்பும் ஏற்பட வாய்ப்புகள் அதிகரித்து உள்ளது. ஸோ கண்டிப்பாக மன அழுத்த குறைவாக்குற சில விஷயங்களை முறையாக இந்த மாதிரி பாதிக்கப்பட்ட பெண்களுக்கே சிலருக்கு கொடுத்து அதன் பின்பு அவங்க கருத்தரிக்கும் பொழுது கருத்தரிக்கிற வாய்ப்புகளும் அதிகமாகிறது. இதனால தான் வந்து இப்போ நாங்களாம் ஐவிஎஃப் பண்ணும்பொழுது அக்யூபஞ்சர் முறை சொல்கிறோம். இந்த அக்யூபஞ்சர் முறையில் ஐவிஎஃப் எக் எடுக்கும் பொழுது ஒரு முறை பண்ணுறோம், இதன் மூலமாக டென்ஷன் குறைவாகிறது. கருவை வைப்பதற்கு முன்பு ஒரு அக்யூபஞ்சர் கொடுக்குறோம், ஸோ வைத்த பின்பு ஒன்று கொடுக்குறோம். ஸோ இந்த வகையில் இரண்டு அல்லது மூன்று முறை இந்த அக்யூபஞ்சர் அந்த ஏஆர்டி ட்ரீட்மெண்ட், அதாவது டெஸ்ட் பேபி ட்ரீட்மெண்ட் எடுக்கிற பெண்களுக்கு முறையாக இரண்டு அல்லது மூன்று முறை அக்யூபஞ்சர் தெரப்பி கொடுப்பதன் மூலமாக இவருடைய மன அழுத்தம் குறைவாகிறது, கருத்தரிக்கிற வாய்ப்புகளும் அதிகமாகிறது. ஸோ கண்டிப்பாக மன அழுத்தம் குழந்தையுமே உருவாக்கலாம். பல நேரங்களில் இந்த மன அழுத்தத்தினால ஏற்படுற சில விஞ்ஞான ரீதியான மாற்றங்கள், குறிப்பாக ஹார்ட் ரேட் கூடுவது, பிளட் ப்ரெஷர் அதிகமாகுவது, கண்கள் பார்வை குறைவாகிறது, தலைவலி ஏற்படுவது, இது எல்லாமே ஸ்ட்ரெஸ் அண்ட் டென்ஷன் இருக்கும்போது இன்னும் அதிகமாகிறது. இதனால் கரு வளர்ச்சி பாதிப்பாகி குறை பிரசவம், அபார்ஷன், கரு ஒட்டி வளராமல் போகலாம், இம்ப்ளான்டேஷன் ஃபெயிலியர் ஆகலாம். பல நேரங்களில் எக்கோட குவாலிட்டியிலையும் இந்த மன அழுத்தத்தினால பிரச்சனைகள் உருவாகிறது. ஸோ கண்டிப்பாக மன அழுத்தத்தை முறையாக நல்ல ஒரு கிளினிக்கல் டயக்னோசிஸாக செய்து அதற்கான ப்ராப்பரான கவுன்சிலிங் ஒரு சைக்காலஜிஸ்ட்டை கொடுத்து அவர்களை அணுகும் பொழுது பலவிதமான மன அழுத்தங்களும் குறைவாகி வெளிப்பட்டு நல்ல ஒரு ஆரோக்கியமுள்ள வாழ்க்கை வாழ முடியும். நேர்களே, உங்கள் பிரச்சனைகள், சந்தேகங்கள் எதுவானாலும் எழுதுங்கள் மகளிர் நல மெகா டிவி. உங்கள் கேள்விக்கான விடைகளை வருகிற நிகழ்ச்சியில் காணலாம். இந்த நிகழ்ச்சியின் முடிவில் ஒரு தொலைபேசி எண் வரும், அதற்கு உங்கள் சந்தேகங்களை கடிதம் மூலமாகவும் நேர்வை தொடர்பு கொண்டு எஸ்எம்எஸ் மூலமாக விளக்கங்களை பெற்றுக்கொள்ளலாம். மற்றும் பாலியல் பிரச்சனைகளுக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 9841266666.